வணக்கம் திரு சாட்டை துரைமுருகன். வணக்கங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்களா? எஸ் ஃபைன். கடந்த ஒரு ரெண்டு வார காலமாகவே மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஒரு கூட்டத்தை அவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்க கட்சியினுடைய கூட்டத்தில் முதல்வர் வேட்பாளராக, மக்கள் நீதி மய்யம் கட்சியின் முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சாங்க. கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அதே இடத்தில் ஜிஆர்டியில நடந்த ஒரு மீட்டிங்ல வந்து மூன்றாவது அணி அமைய போகிறது, அதற்கான வாய்ப்பு இருக்கிறது, நல்லவர்கள் எல்லாம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. அது மட்டுமல்லாது தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சி மக்கள் நீதி மய்யம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சி, அதே போல நாங்க தான் இன்னைக்கு வந்து அவங்களை வீழ்த்துறதுக்கு தயாராக அந்த மூன்றாவது இடத்துல இருந்துட்டு இருக்கோன்னு பல நிலைகள்ல நீங்க உட்பட உங்களுடைய கட்சி தம்பிகள் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க எல்லாரும். ஆனா வந்து இன்னைக்கு மூன்றாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டை நாங்க தான் திரு கமலஹாசன் சொல்றாரு. இந்த மூன்றாவது இடம் அப்படிங்கறத நாம் தமிழ் கட்சி ஒருபோதும் சொன்னது இல்லை. நாங்க தான் மூன்றாவது கட்சி, இல்ல வந்து திமுக அதிமுகவுக்கான திமுக அதிமுக அடுத்த மூன்றாவது கட்சி நாங்க சொன்னது இல்லை. நாங்கள் திராவிட கட்சிகளை ஒழிக்க வந்த ஒரு மாற்று கட்சியாக நாம் தமிழ் கட்சி பற்றோம். திராவிட கட்சிகள் திமுக அதிமுகங்கிற திராவிட கட்சிகள் அதற்கு சரியாக மாற்றா இருக்கிற ஒரு தமிழ் தேசிய கட்சியாக இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி என்று எங்களுடைய களத்தை தளத்தையும் நாங்கள் வந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறோம். எந்த இடத்திலும் வந்து இந்த மூன்றாவது கட்சி எந்த அடிப்படையில் மூன்றாவது கட்சி என்று கமலஹாசன் சொல்றாரு எனக்கு தெரியல. கமலஹாசனை விட மூன்றாவது கட்சி என்று பார்த்தால் அன்புமணி அவருடைய பாமக வந்து 20 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கினாங்க, அவங்க மூன்றாவது கட்சின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அதே போல அமமுக ஜிடிவிதனுடைய அமமுக வந்து 25 லட்சம் வாக்குகள் வாங்கினாங்க, அவங்களும் தங்களை மூன்றாவது கட்சின்னு சொல்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களை மூன்றாவது கட்சின்னு சொல்றாங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விஜயகாந்த் அவர்கள் வந்து தங்களை மூன்றாவது கட்சின்னு சொல்றாரு. அதே போல வந்து காங்கிரஸ் தங்களை மூன்றாவது கட்சி, நாங்க தான் வந்து திமுக அதிமுக அடுத்து நாங்கள் மூன்றாவது கட்சின்னு சொல்றாங்க. திமுகவுடைய கூட்டணி இருந்தாலும் கூட அவங்க தங்களை மூன்றாவது கட்சி சொல்றாங்க. எப்படி மூன்றாவது மூன்றாவதுங்கிறது, மூன்றாவதுல இருக்கிற மூலம் என்ன பெருமை இருக்கு? நான் ஓட்டப்பந்தயத்துல ஓடனே நான் மூணாவது பரிசு வாங்கிட்டேங்களே, என்ன பெருமை இருக்கு? முதல் பரிசு வாங்குறதுதான் பெருமை இருக்கு, மூன்றாவது வாங்கல எந்த பெருமையும் இல்ல. நாம் தமிழ் கட்சி மூன்றாவதாக நிற்பதோ இல்ல மூன்றாவதா கட்சியா இருக்கிறதையோ நாங்கள் ஒருபோதும் சொல்லிக்கொள்ள விரும்பலாது. அதை வந்து மூன்றாவதுன்னு சொல்றதே ஒரு அவமானமா தான் நான் கருதுறேன். நாங்கள் தனித்த அடையாளம் கொண்ட ஒரு தமிழ் தேசிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி வளர்ந்து வருகிறோம். கமலஹாசன் தன்னை மூன்றாவது என்று சொல்வது தன்னைத்தானே ஒரு தாழ்த்தி கொள்வது சமம். கமலஹாசன் எந்த அடிப்படையில இந்த திராவிட கட்சியோட மாறுபடுறாரு? இங்க மூணாவது கட்சியோ நாலாவது கட்சியோ அஞ்சாவது கட்சியோ தேவையில்லை. தமிழ்நாட்டை சீரமைக்கக்கூடிய, சீரமைப்பும் தமிழ்நாடு என்று சொல்றாருல, சீரமைக்கக்கூடிய முதன்மையான கட்சி தேவைப்படுகிறது. நாங்கள் தமிழ்நாட்டுடைய அடிப்படையே மாற்றம் சொல்றோம். அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம் என்கிற ஃபண்டமெண்டலை மாத்தணும். இந்த பொலிட்டிக்கல் ஃபண்டமெண்டலை மாத்தணும். எங்களுக்கு தேவை சாக்கடை அரசியல் அல்ல, பூக்கடை அரசியல். எங்களுக்கு தேவை ஜனநாயக அரசியல் அல்ல, ஜனநாயக அரசியல் என்று ஒரு புதிய தத்துவத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். இதுதான் உண்மையான மூன்றாவது அணியாக இருக்க முடியும். மூன்றாவது கட்சி இல்ல, மூன்றாவது அணியாக இருக்க முடியும். திராவிட கட்சி ஒரு பக்கம் நிற்குது, தேசிய கட்சி ஒரு பக்கம் நிற்குது, தமிழ் தேசிய கட்சி ஒரு மூன்றாவது அணி, இப்படி சொல்லலாம். மூன்றாவது கட்சி என்ற அடிப்பில் பார்த்தா கூட 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க கிட்டத்தட்ட 17 லட்சம் வாக்கள், வேலூர் நாடாளுமன்ற தேர்தல் 17 லட்சம் வாக்களை வாங்கினோம். கமலஹாசன் அவருடைய மக்கள் நீதி மய்யம் 15 லட்சம் வாக்கள் தான். அதுலயும் நாம் தமிழ் கட்சி கமலஹாசனை முந்தி சென்றது. விக்கிரவாண்டி நாங்குநேரி தேர்தலை வந்து கமலஹாசன் புறக்கணித்தார். நாங்கள் மட்டும்தான் சந்திச்சோம், திமுக அதிமுக அப்புறம் அமமுக சந்திச்சது, அப்புறம் நாங்க சந்திச்சோம். அதே போல உள்ளாட்சி தேர்தல் கமலஹாசன் இன்றைக்கு வந்து மாற்றத்தை கொண்டு வருகிறோம், சீரமைப்போம் தமிழ்நாடு என்று பேசுகிறார். அதை பேசுவதற்கு முதல்ல அவருக்கு தகுதி இருக்கிறதா? சீரமைப்போம் தமிழ்நாடு என்றால் உள்ளாட்சிகள், ஊராட்சிகள் தான் தமிழ்நாட்டுடைய அடிநாதம், கிராமமாக இருக்கிறது. அந்த கிராமத்தை மாற்றுகிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கிடைக்கிறது. குறைந்தபட்சம் தேர்தலில் போட்டியிட்டு ஒரு நம்பிக்கை, மக்களுடைய நம்பிக்கை பெறலாம், இல்ல மக்களுக்கு நம்பிக்கையான வாக்குகளை பெறலாம். நமக்கான உள்ளாட்சி கமல நாம் தமிழ் கட்சி வந்து கவுன்சிலர் பெற்றோம், நிறைய வார்டு மெம்பர்கள், கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வார்டு உறுப்பினர்கள் நாங்கள் பெற்றோம். ஊராட்சி மன்ற தலைவராக கட்சியால் அங்கீகரிக்கப்பட்ட பொறுப்பாளர் இருந்தா கூட ஊராட்சி மன்ற தலைவர்கள் நிறைய இடங்களில் நாம் தமிழ் கட்சி வந்து வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற ஊராட்சி மன்ற தலைவர்கள் இன்னைக்கு நிறைய இடங்களில் வந்து லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்து என்று லஞ்சம் வாங்காத ஊராட்சி மன்ற தலைவர்களாக செயல்படுறாங்க. ஊராட்சி தேர்தலே வந்து கமலஹாசனுடைய மக்கள் இனிமையும் புறக்கணித்தது. அவங்களுடைய டார்கெட் அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தது. அதே போல அந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து முறையா நடக்குமான்ற ஒரு நம்பிக்கை இல்லாத நிலையில தான் வந்து அவங்க விலகினதாக அவங்க சொன்னாங்க. ஜனநாயகத்தினுடைய உச்சபட்சமா நம்பிக்கை வந்து தேர்தல் தாங்க. அந்த தேர்தல் நல்லா நடக்குதா, நல்லா நம்பிக்கை எல்லாம் நடக்குதா, எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷின் வந்து குளறுபடி இருக்குதா, அதெல்லாம் தாண்டி நம்ம எதை நம்புறோம்? ஜனநாயக தேர்தல் தான் நம்பிக்கிறோம். தேர்தல் அரசியல் கட்சி, ஒரு நாடாளுமன்றத்துல போட்டியிட்டீங்க, நான் நாடாளுமன்றத்தில் நிற்பேன், நடிச்சா அமெரிக்க மாப்பிள்ளை வெளிநாட்டு மாப்பிள்ளை நடிப்பேன், இதான் வில்லன் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. வந்து நீ தேர்தலில் போட்டியிடணும்ல,
போட்டியிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த தேர்தல் அமைப்புல வந்து குளறுபடிகள் இருக்கு இல்ல முறைகேடுகள் நடக்கணும், அதை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்தலாம், மக்கள்கிட்ட தெரியப்படுத்தலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறைந்தபட்சம் உங்கள் கட்சிகளுடைய நீங்க எம்எல்ஏக்கு மட்டும்தான் நாங்க வந்து நிப்போம், பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் நிப்போம்ங்கிறது எந்த வகையான ஒரு ஜனநாயகம், எந்த வகையான அரசியல்? கடந்த காலத்தை பற்றி பேசும்போது மக்கள் நீதி மய்யம் இன்னைக்கு பாருங்க ரொம்ப எல்லாருக்கும் முன்னாடி முதல்வர் வேட்பாளராக மக்கள் நீதி மய்யத்தின் திரு கமலஹாசன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே போல நல்லவர்கள் எல்லாம் வாங்க மூன்றாவது அணி அமைக்கலாம்ன்றாரு, வேற என்ன ஒரு அறிவிப்பு கூக்குரல் வெளியிடுறாருல்ல எல்லாத்துக்கும் முன்னாடி இல்ல. நாங்கள் நாம் தமிழ் கட்சி வந்து 234 சட்டமன்ற வேட்பாளரை அறிவித்து நாங்கள் பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. வேட்பாளர் இப்ப கூட்டம் தான் நடத்தலை ஒழிய நீங்க ஊடகத்துல பாத்திருப்பீங்க, நீங்க சமூக வலைதளங்கள்ல உற்றுநோக்கக்கூடிய ஒரு ஆளு மாதேஸ் அவர்கள் வந்து தொடர்ச்சியா நீங்க பாத்திருப்பீங்க, தொகுதிகள் வேட்பாளர் தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டு முகநூல் தளங்கள்ல சமூக வலைதளங்கள்ல மக்கள்கிட்டே ஓட்டு கேட்டு பிரச்சாரம் போயிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாவற்றுக்கும் முன்னாடியாக கொரோனா கால இந்த லாக்டவுன் காலத்துல வேட்பாளர் அறிவிச்சிட்டோம். நாம் தமிழ்ச்சியுடைய வேட்பாளர் யாருன்னு எல்லா பல பேருக்கு தெரியும், அண்ணன் சீமானிக்கிற தொகுதியை தாண்டி மத்த எல்லா தொகுதியும் அறிவிச்சாச்சு. அவர் இப்ப வந்து இந்தியன் டூடைய படப்பிடிப்பு வந்து ரத்தாயிருக்கு, பிக் பாஸ் ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, லோகேஷ் கனகராஜோடைய படம் வந்து ஆரம்பிக்க தாமதமாகுது. இந்த இடைவெளியை பயன்படுத்தி இது ஒரு ஷூட்டிங் போல ஒரு ஜிஆர்டில ஒரு கிராண்டா நடத்துறாரு. அவருடைய அரசியல் அந்த மேம்போக்கு அரசியல் என்பது தமிழ்நாட்டுக்கு துளியளவும் ஈடுபடாது. அவர் ஒரு மேம்போக்குத்தனமான கற்பனைத்தனமான எப்பவுமே கமலுடைய படங்கள் ஒரு 15 வருஷம் அட்வான்ஸா இருக்குன்னு சொல்லுவாங்க, அது அட்வான்ஸ் அவர் சொல்வாரு. ஆனா 15 ஆண்டுகள் கழித்து வரவனுக்கு அந்த படம் புரியும். நீங்களே குறிப்பிட்டு சொன்னீங்க, லஞ்சம் ஊழலை எதிர்த்து நெஞ்சை நிமிர்த்து, இந்த வார்த்தையெல்லாம் நேத்துக்கு அவர் கூட பயன்படுத்துறாரு திரு கமலஹாசன். நேத்து 33 நிமிடம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நான் முழுமையா பார்த்தேன், நீங்களும் பார்த்திருப்பீங்க. உங்களுடைய மனசாட்சியை தொட்டு நீங்க சொல்லணும், அந்த 33 நிமிடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு புரிஞ்சுதா? ஏதாவது ஒன்றுக்கு தெளிவான ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்கள், தெளிவான பதில்கள் கிடைத்ததா? 7 பேர் விடுதலை குறித்து கேட்கப்படுது, 7 பேரை விடுதலை செய்யணும் செய்யக்கூடாது, ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. அதிமுக அரசு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி 7 பேர் விடுதலையை எதிர்க்கிறது. ஆனால் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இருக்கிற அதிமுக அரசு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க, 7 பேர் விடுதலை குறித்து நாங்கள் வந்து ஆளுநருடைய ஒப்புதலை அளித்திருக்கிறோம், ஆளுநருடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கிறோம் என்று அவங்க சொல்றாங்க. அதே போல அதிமுக உடைய அமைச்சர் உதயகுமார் அவர்கள் சொல்றாங்க, 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும், நானும் காத்திருக்கிறேன் என்று சொல்றாரு. இது ஒரு நிலைப்பாடு. நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட தமிழ் தேசிய கட்சிகளும் தொடர்ச்சியாக 7 பேர் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறோம், நாங்கள் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா முதல் முறையாக 7 பேர் விடுதலை குறித்து கமலஹாசன் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, இவர் விடுதலை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லலாம், இல்ல அந்த விடுதலை உடன்பாடு இல்லைன்னு சொல்லலாம். அவர் சொல்றாரு தூக்கு தண்டனை மீது எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறாரு. ஏன் தூக்கு தண்டனை ரத்தாயி 8 வருஷம் ஆச்சியா? தூக்கு தண்ணி பிரச்சனை இல்ல, தூக்கு தண்ணி ரத்து பண்ணிட்டாங்க, 8 வருஷம் ஆகி போச்சு, 2011 செப்டம்பர் மாதமே தூக்கு தண்ணி ரத்து செய்யாச்சு. இப்போது பிரச்சனை வந்து காலதாமதமாக இருக்கிறது, 30 ஆண்டுகள் தண்டனை அனுபவிச்சுட்டாங்க, விடுதலை செய்யும் சொல்லி ஒரு கோரிக்கை மாநில அரசு வந்து ஆளுநர் வைக்கிது, ஆளுநருடைய கையெழுத்துக்காக காத்துக்கிறோம். இல்ல ஆளுநருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்றுதான் ஒரு தலைவராக அவர் சொல்லியிருக்கணும், இல்லைன்னா ஒப்புதல் கொடுக்க கூடாதுங்க. அவங்க ராஜீவ்காந்தியை வந்து கொலையாளி என்று சொல்லப்படுறாங்க, அதுல வந்து நான் உள்ள போக விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ரெண்டையும் சொல்லாம மலுப்பல் பதிலாக தூக்கு தண்டனை வந்து நான் கூடாது என்று விரும்பாண்டியிலே பேசியிருக்கிறேன். இதுல இருந்து விடுதலை செய்யணுமானு கேட்டா சட்டம் சட்டத்தில் இருப்பதை நான் எப்படி சொல்ல முடிகிறாரு? சட்டத்தின் முன் இருப்பதை நான் சொல்ல முடியாது என்பது இவர் கருத்தும் பிஜேபியின் கருத்தும் ஒரே கருத்தா இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியும் அதே கருத்தை வைக்கிறது. அது வந்து தீர்ப்பு பாஜகவின் பி டீமான்னு ஒரு பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்கிறாரு, அதுக்கு சொல்றாரு நான் என்னைக்குமே ஏ டீமா இருந்துதான் பழக்கம். சத்தியமான உண்மை, சத்தியமான உண்மை, அவர் ஏ டீம் தான், பாரதிய ஜனதா கட்சியின் பி டீம் எல்லாம் இல்ல, அவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஏ டீம், அவர் தான் கோர் டீம். பாரதிய ஜனதா கட்சியுடைய அப்படியே தத்துவத்தை மனு தர்மத்தை திருமாவளவன் அவர்கள் மனு தர்மத்தின் குறித்து பேசியிருக்கிறார், அதற்கு அவர் கேட்ட போது சொல்லுகிறார் மனு தர்மம் எங்க இருக்கின்றார். அதே கருத்தை தான் ஹெச் ராஜா பேசுகிறார், அதே கருத்தை பாண்டே பேசுகிறார், அதே கருத்தை தான் மரியாதைக்குரிய ஒய்ஜி மகனுடைய பொண்ணு மது மதுவந்தி அவர்களும் பேசுறாங்க. மனு தர்மம் எங்க இருக்கிறது என்று அவங்க கேட்கிறாங்க, அதே கருத்தை கமலஹாசன் கேட்கிறார், மனு தர்மம் எங்கே இருக்கு? இல்ல நல்லவர்களோடு இணையவேன், நல்லவர்களோடுதான் சேருவோம், நல்லவர்களோடு இணைய வேண்டும்ன்றாரு. அந்த நல்லவர்கள் பட்டியல ஒரு பாஜக வக்கீல்ன்ற மாதிரிதான் அவருடைய பதில் இருந்தது, பாத்தீங்களா? இல்ல இல்ல அதுதான் அவர் குதர்க்கமா பேசுறாரு. தேவைப்பட்டால் மக்களுக்கு நல்லது நடக்கணும் பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வைக்கலாம் என்று கூட அவர் ஒரு முறை கருத்து பதிவிட்டு இருந்தாரு. தேவைப்பட்டால் மக்களுடைய நல்லது அவர் என்னன்னா எதையுமே வெளிப்படையா பேசலங்க. மனு தர்மம் குறித்து அவர் வந்து மனு தர்மம் தேவையற்றது, மனு தர்மத்திலே பெண்களை ஆபாசப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் இருக்கிறது என்று கமலஹாசன் நேற்று சொல்லல. மனு தர்மம் இல்லை, இன்னைக்கு அரசியலுக்காக அதை பேசுகிறார் என்று சொல்றாரு. ஆனா இவரே கடந்த 2019 மனு குறித்த ஒரு இவர் மருதநாயகம் படத்துல வந்த பாடலை குறியிட்டு எடுத்து போட்டிருக்காரு. அப்ப அன்னைக்கு மனு தர்மம் இருந்தது, இன்னைக்கு மனு தர்மம் இல்லையா?
மனு தர்மம் இன்னைக்கு சென்னை போன்ற உயர்நீதிமன்றங்கள்ல மனு நீதிகளை குறித்து தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. அதை முன்வைத்து தான் திருமாவளவன் வந்து பேசுகிறார். அதெல்லாம் விடுங்க, பெண்களை மனு தர்மம் இந்த மனுஸ்மீதி அவமானப்படுத்துறதா இல்லையா, இதுதான் கேள்வி. பெண்களை வந்து ஒரு அடிமையாக பயன்படுத்துகிறதா இல்லையா என்பதான் கேள்வி. எல்லோருடைய கையிலும் கூகுள் இருக்கிறது. நம்ம மனுஸ்மிருதி புத்தகத்தான் வாங்கி படிக்கணும் அவசியம் இல்ல, புத்தக கூகுள்ல இருக்கு. மனுஸ்மிருதி வந்து பெண்களை அவமானப்படுத்துவதாக அவ்வளவுக்காக இருக்கு. பெரியார் சொன்னதை மேற்கோள் காட்ட வேண்டிய தேவையில்லை. திராவிட கழகத்தை விடுங்கள். சாமானிய ஒரு பாமரனாக நான் முழுமையாக மனுஸ்மிருதியை படித்தால் பார்ப்பனிய பெண்களை தான், பிராமண பெண்களை தான் மனுஸ்மிருதி மிக கீழ்த்தரமாக நடத்துகிறது. அதுல சொல்றான் பிராமண பெண்களை வைசியர், வைசியர்கள் பிராமண பெண்களோடு இருந்தால், அதாவது பிராமண பெண்களோடு உறவு செய்தால் வைசியர்களுடைய சொத்தை அபகரிக்க வேண்டும். பிராமண பெண்களோடு சத்திரியர்கள் இருந்தால் சத்திரியர்களை ஓராண்டு ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும். பிராமண பெண்களோடு சூத்திரர்கள் இருந்தால் அவர்களுடைய தலையை வெட்ட வேண்டும் என்று மனுஸ்மிருதி சொல்லுது. நீங்க என்ன சொல்ல வருது மனுஸ்மிருதி? பிராமண பெண்கள் வந்து வைசியரோடும் சத்திரியரோடும் சூத்திரரோடும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வருதா? அப்ப பிராமண பெண்களே இழிவுபடுத்துது. உண்மையிலே திருமாவளவன் பேசியது மதுவந்திக்காகவும் குஷ்புவுக்காகவும் காயத்ரி ரகுராமுக்காகவும் தான் பேசியிருக்காரு. உண்மையிலே அவங்கதான் திருமாவளவன் பக்கம் நின்றுக்கணும். அந்த மனுஸ்மிருதி கொடுத்து கூட கருத்து சொல்ல முடியாத தன்னை நாத்திகராக பகுத்தறிவாளராக காட்டிக் கொள்கிற பெரியாருடைய ஆளாக காட்டிக் கொண்ட கமலஹாசன் வந்து மனுஸ்மிருதி இல்லை என்று சொல்வது அவருடைய பச்சை பிராமணத்தனத்தை காட்டுகிறது. என்னதான் அவர் புழக்கத்துல இல்ல, புழக்கத்துல இல்ல, இப்போ அதை எதுக்கு விவாதிக்கணும் அப்படின்றாரு. அவரு கடந்துட்டு போவோமேன்றாரு. அதுதான் அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறேன். இல்ல, புழக்கத்தில் இல்லை என்றாலும் ஒன்று இருந்திருக்கிறது. அது எங்கள் முன்னோர்களை அடிமைப்படுத்தி இருக்கிறது. அந்த மனு தர்மத்தினுடைய தத்துவங்கள், மனு தர்மத்தினுடைய கோட்பாடுகள் இன்னைக்கும் அந்த பிராமணர்களுடைய மனதிலே ஏறி இருக்கிறது. மனு தர்மம் என்கிற அந்த நூலை வைத்துக் கொண்டு இங்க யாரும் அரசியல் நடத்தல, ஆட்சி செய்யல. ஆனா மனு தர்ம கோட்பாட்டின் தத்துவத்தை உள்வாங்கியிருக்காங்க. பாண்டேவின் மனசுக்குள்ள இருப்பது மனு தர்ம கோட்பாடு தான். அமித்ஷாவுடைய மனதுக்குள்ள இருப்பது மனு தர்ம கோட்பாடு தான். மதுவந்தி தன்னை பிராமண பெண்ணாக, பிராமணருக்கு மூளை அதிகம், பிராமணருக்கு அறிவு அதிகம் என்று சொல்வது மனு தர்ம கோட்பாடு தான். இந்த ஹச்ராஜா போன்றவர்கள் வந்து வைரமுத்துடைய தாயை வந்து கேவலமாக பேசியது மனு தர்ம கோட்பாடு தான். ஏன்னா அவங்க தலையில இருந்து கமலஹாசனுக்கு அதை ஒப்பிட முடியாது. இல்ல, கமலஹாசன் இது புழக்கத்திலே இல்ல, அதை எதுக்கு விவாதிக்கணும்ன்றாரு. சோ அவர் வந்து அதை வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்க முடியாது அவங்களால. அப்படி கிடையாது. ஏ 2019 புழக்கத்துல இருக்குன்னு சொல்லி இவரே போட்டிருக்காருங்க. அப்ப இன்னைக்கு ஒரு வருஷத்துல புழக்கத்துல இல்லாம போயிருச்சா? இன்னைக்கு அவருக்கு பிராமணருடைய வாக்கு தேவைப்படுகிறது. தன்னுடைய சுய சொந்த சாதிக்க உண்மையாக இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறார். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு அதிகமான விழுந்த வாக்குகள் அவர் சார்ந்த அந்த சமூக வாக்குகள் தான். நீங்க போய் பாத்தீங்கன்னா அதுக்கு விழாவறியே நம்ம கூட பேச முடியும்.